வெல்கம் பேக் டு மை சேனல் ரைனோஸ் வேர்ல்டு. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோட்டஸ் டெம்பிள். இன்றைக்கி வந்து புத்த பூர்ணிமா, ஃப்ரைடே லீவுன்றதுனால பசங்களுக்கும் இன்றைக்கி ஹாலிடே. ஸோ வந்து பிளான் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். எங்கே போயிட்டுருக்கோம்? எங்கே போகணும்? லோட்டஸ் டெம்பிள் போயிட்டுருக்கோம். நம்ம லோட்டஸ் டெம்பிளில் போயிட்டு நான் வீடியோ வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணுறேன். அண்ட் பார்த்திங்கன்னா இந்த லைன் போயிட்டுருக்கு. ஸோ க்யூவில் தான் கொஞ்சம் நிற்கிற மாதிரி இருந்தது, கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்தது. ஏன்னா அன்றைக்கி வந்து புத்த பூர்ணிமா, ஃப்ரைடே ஹாலிடேன்றதுனால. அண்ட் மற்ற டேஸில் எப்படி இருக்குன்னு தெரில. நான் வந்து இது வந்து செகண்ட் டைம் வரேன். இதுக்கு முன்னாடி வந்து மேரேஜ் ஆனப்போ வந்து புதுசில் வந்திருந்தேன். அப்போவும் நாங்கள் வந்து டெல்லி பக்கத்தில் தான் வந்து இருந்தோம். ஸோ அப்போ வந்து சுற்றி பார்க்க வரும்போது வந்தோம். ஸோ அப்போ வந்து எனக்கு ஞாபகம் இல்லை, ஸோ ரொம்ப டேஸ் பிஃபோரில். ஸோ அந்த க்யூலேருந்து அப்படியே உள்ளே வந்தோம்னா தனித்தனியாக வந்து லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ்க்கு வந்து ரெண்டு லைன் இருக்கும். ஸோ அந்த லைன் வழியாக உள்ளே வந்தோம்னா நமக்கு ஹேண்ட்பேக் எல்லாமே செக் பண்ணி உள்ளே அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே வந்துடலாம். இங்கே வந்து ரொம்ப சொல்கிற அளவுக்கு ஒன்றும் பார்க்குற மாதிரி கிடையாது. நார்மல் அந்த லோட்டஸ் டெம்பிள், அது உள்ளே வந்து நம்ம ப்ரேயர் ஹால் மாதிரி தான். ஸோ வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் அது வெளியிலேருந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அந்த லோட்டஸ் தெரியுதுலாம். ஸோ அந்த லோட்டஸில் வந்து 9 வந்து வேஸ் இருக்குது, பாதை இருக்கும். அந்த பாதை வழியாக உள்ளே போயிட்டு உட்காந்தோன்னா அது வந்து தியான மண்டபம் மாதிரி தான், மற்றபடி எதுவும் கிடையாது. கேட்லேருந்து கொஞ்சம் தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும் நம்ம அந்த லோட்டஸ் டெம்பிள் உள்ளே போகிறதுக்கு. ஸோ அங்கேருந்து கொஞ்சம் நடந்து வந்தோடனே பார்த்திங்கன்னா நம்ம செப்பல்ஸ் வந்து உள்ளே அலௌடு கிடையாது. ஸோ அவங்களே இந்த மாதிரி ஒரு பேக் கொடுப்பாங்க. ஸோ அந்த பேக்குள்ள செப்பல் வந்து உள்ளே போட்டுட்டு இங்கேருந்து ஒரு சைடு ஒரு வழி மாதிரி இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு நம்ம ரேக்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அது உள்ளே வந்து நம்ம வச்சுட்டு போகணும். ஸோ இந்த கீழே வந்து மேட் மாதிரி விரிச்சிருக்காங்களா, ஸோ அதுலேயே தான் போகணும். நார்மலாக நம்ம வந்து தரையில் கால் வச்சோன்னா அவ்வளோ ஒரு சூடு. நாங்கள் வந்து வந்தது ஆஃப்டர்நூன், நல்ல சூடு. ஸோ அந்த மேட் மேலேயே நடந்து போகிற மாதிரி இருந்தது. ஸோ அங்கேருந்து நம்ம உள்ளே வந்தோன்னா அந்த 9 கேட் இருக்குதுன்னு சொன்னேன்ல. ஸோ உள்ளே வந்து தியான மண்டபம் தான். நான் உள்ளே காமிக்கிற பாருங்கள். இங்கே வந்து நாங்கள் க்யூவில் நின்றுட்டுருக்குறோம். என்னென்னா இந்த க்யூவில் இருந்து தான் உள்ளே விடுவாங்க, கொஞ்சம் கொஞ்சம் பேராக தான் உள்ளே விடுவாங்க. அப்படி ஒரு சிங்கிளாக வந்து நம்ம போக முடியாது. ஒரு 20-30 பீப்புள்ஸ் வந்து ஒவ்வொரு கேட்டில் நின்னதுக்கப்புறம் தான் அந்த கேட் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்புறம் உள்ளே போயிட்டு நம்ம தியானம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உள்ளே காமிக்கிறது எல்லாமே வந்து உள்ளே, நம்ம உள்ளே வந்து கேமரா எதுவுமே அலௌடு கிடையாது. ஸோ நான் உள்ளே போயிட்டு உள்ளே பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த என்ன சொல்கிறது, லோட்டஸ் டெம்பிள் அந்த லோட்டஸ் மாதிரியே வந்து டிசைன் பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இங்கே க்யூவில் நிற்கணும். ஸோ நின்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 30-40 பேர் வந்து கொஞ்சம் க்யூ ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கைடு அவங்களே வந்து இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து இந்த லோட்டஸ் டெம்பிளை பற்றி ஸ்டோரிஸ்லாம் சொல்கிறாங்க. ஸோ உள்ளே போயிட்டு என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்றத வந்து டீட்டெயிலாக அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கேட் ஓப்பன் பண்ணோடனே நம்ம உள்ளே போயிட்டு நம்ம ஃப்ரீயாக உட்காந்துக்கலாம். நிறைய சேர்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ இது உள்ளே போயிட்டு பார்த்திங்கன்னா லைட் வீடியோ எடுத்தேன். ஸோ இங்கே வந்து மேலே பார்த்திங்கன்னா தாமரை மாதிரி இருந்தது, அது பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ
ஸோ அப்படின்னா வேறு எதுவுமே கிடையாது இங்கே லோட்டஸ் டெம்பிளில் பார்க்குறதுக்கெலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ஷூஸ் செப்பல் வந்து நம்ம ஆல்ரெடி வச்சுருந்தோம்ல, ஸோ அதை வந்து எடுக்க போவாங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்துட்டு அப்புறம் அங்கே வந்து சிட்டிங் ஏரியாவில் உட்காந்துட்டு நம்ம ஷூ எல்லாம் போட்டுக்கலாம், அவ்வளோதான். ஸோ இதான் லோட்டஸ் டெம்பிள், வேறு எதுவுமே கிடையாது. அண்ட் நைஸ் அண்ட் குட், ஒன் தடவை வந்து போயிட்டு பார்த்துட்டு வரலாம், அவ்வளோதான். ஸோ அங்கேருந்து வெளியில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா தண்ணி தாகம் தாங்க முடியலை, ஏன்னா நல்ல வெயில். ஸோ வந்தோடனே இளநி குடிக்கலாம், ஸோ ஹெல்தியும் கூடன்னு சொல்லிட்டு இளநி வாங்கி ஃபஸ்ட்டாக குடித்தோம் எல்லாருமே. ஸோ இளநி குடிச்சிட்டு அப்படியே அங்கே பக்கத்தில் இருக்க ஹோட்டலில் வந்து போயிட்டோம். ஸோ சவுத் இண்டியன் ஹோட்டல் போயிடலாம், போய் சாப்பிட்டுட்டே போயிடலான்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நெய்வேத்தியம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டல் இருந்தது. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்க ஹோட்டல். ஒருவேளை நீங்கள் சுற்றி பார்க்க வரீங்க அப்படின்னிங்கன்னா லோட்டஸ் டெம்பிள்லேருந்து ஒரு 5 minutes டிஸ்டன்ஸில் இந்த நெய்வேத்தியம் சொல்லி ஒரு ஹோட்டல் இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்கும். நீட் அண்ட் க்ளீன், ஹைஜீனிக்காக இருக்கும். நம்மளோட சவுத் இண்டியன் ஃபுட் எல்லாமே வந்து இங்கே கிடைக்கும். ஸோ அங்கே போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீட் பண்ணுற வரைக்கும் சில் பை.